வணக்கம் எம்டிஎம் நேர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலியோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ தாங்க. இதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோம். வாங்க எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா க்ளீனாக ஃபுல்லாக ரேப் பண்ணி இருக்கிறத எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக தாங்க கட்டியிருப்போம், ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருப்போம், அதை எடுத்துக்கோங்க கையில் எடுத்து. இப்போ எப்படி நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா பார்ட்ஸும் எப்படி இருக்குன்னு காட்டுறோமோ அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேம், இதுதான் வந்து ஃப்ரேமு. உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ட்ரே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அவுட்புட் ட்ரே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் கவர், அது வந்து இதுதான் உங்களுக்கு வந்து டாப் கவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் கவரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாஃப்ட்டு. ஸோ தென் பிளேடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளார் இருக்கும், அதே மாதிரி ஸ்டாட்டிக் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார்தான் இருக்கும். அடுத்து மெஷின் புள்ளி வித் லாக் நெட் 3 இன்ச்சு, ஸோ அந்த சேம் மோட்டார் புள்ளி வித் லாக் நெட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீல் பைப்பு. ஸோ வீலு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச் வீல் வந்துடும், அதில் அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இது காட்டர் பின்னும் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ஹெக்ஸா போல்டு பியரிங், ஹெக்ஸா வாஷர் பியரிங், ஹெக்ஸ் போல்ட் மோட்டார், வாஷர் மோட்டார், ஹெக்ஸ் போல்ட் இன்புட் ட்ரே, ஹெக்ஸ் நெட் சேஃப்டி கவர், ஹெக்ஸ் போல்ட் ஃப்ரேம், அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நேம் பிளேட் ஃபார் மோட்டர் இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் நேம் பிளேட் ஃபார் வந்து ஃப்ரேம்க்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எம்டிஎம் ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்னிங் ஸ்டிக்கர் கொடுத்துருப்போங்க. ஸோ இதெல்லாமே நீங்களும் ஒரு வாட்டி செக்லிஸ்ட் வச்சு கையில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸ் எம்சிபி வாங்கிக்கோங்க 2 போல். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும், ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த தனியாக இருக்க ஒயர் க்ரீன் கலரில் இருக்கும், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எர்த்து. உங்களுக்கு ஒருவேளை அது க்ரீன் இல்லைன்னா வேறு எந்த ஒயர் தனியாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு எர்த்து. லைனும் ஃபேஸும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகியே வந்துருக்கும். ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். நீ இது வந்து கடையில் வாங்குற மாதிரி தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துடலாம் அவங்க லைன் அண்டு ஃபேஸு. ஸோ மோட்டரில் இருக்கிற 2 ஒயரில் நீங்கள் வந்து எது வேணாலும் லைன் ஒன்று கொடுத்துக்கலாம், ஃபேஸு. இங்கே வந்து ரெட்டும் பிளாக்கும் பார்த்திங்கன்னா லைனுக்கும் ஃபேஸுக்கும் இருக்குது. மேபி நீங்கள் வாங்குறதுல வந்துட்டு என்ன கலரில் வருதுன்னு ப்ராப்ளம் இல்லை, பட் ஆனால் எந்த ஒயர் வந்து உங்களுக்கு தனியாக அங்கே உள்ளே கனெக்ட் ஆகிருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு எடுத்து. மற்ற ரெண்டும் பார்த்திங்கன்னா லைன் அண்ட் ஃபேஸு. ஸோ நல்லா போட்டு டேப் அடித்து வச்சுக்கோங்க, பிகாஸ் இது ரெண்டும் இதாச்சுன்னா ஷார்ட் ஆச்சுன்னா ப்ராப்ளம். ஸோ அதனால் நல்லா டேப் அடிச்சுக்கோங்க சேஃப்டிக்காகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எர்த் ஒயர் கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த மோட்டர்கிட்ட இருக்க அந்த ஒரு போல்ட்டு கழட்டிக்கோங்க. ஸோ கழட்டிட்டு அதை வந்து நீங்கள் அந்த எர்த் ஒயரில் உள்ளார வச்சு நல்லா ஸ்க்ரூ போட்டு நல்லாவே டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒருவேளை வீட்டில் எங்கேயும் எர்த் பண்ணலை அப்படின்ற கட்டத்தில் நீங்கள் இந்த எர்த் ஒயர் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு ப்ளக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதுதான் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிறது தான் என்றைக்குமே எர்த்து, க்ரீன் கலரில் இருக்குது. மற்ற ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் பிளாக், லைன் அண்ட் ஃபேஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை எர்த் ஒயர் எழுந்துட்டுனா இங்கே ஓப்பன் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், எந்த கலர் மேலே இருக்கோ அந்த கலர் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எர்த் வரும். ஓகேங்களா? சரி, நம்மளெல்லாம் வந்து டைட் வச்சுக்குவோம். ஸோ இது பார்த்துக்கோங்க, இதுதான் 10 ஆம்ஸ் எம்சிபி 2 போல். இது கடையில் பார்த்து வாங்கிக்கோங்க நீங்களும். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீஸ் அப்ளை பண்ண போகிறோம். க்ரீஸ் வந்து அந்த ரெண்டு சைடுமே ஷாஃப்ட்கிட்ட க்ரீஸ் கன் வச்சு தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எப்படி அப்ளை பண்ணணுன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறது மூலிமா அது வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லைனா நீங்கள் எப்போ ட்ரை ஆகுதுன்னு தோணுதோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இதில் உங்கள் இன்ஸ்டாலேஷனில் மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னு சொன்னால் கீழே தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ காலோ இல்லை ஃபோன் காலோ உங்களுக்கு க்ளியர் பண்ணுவாங்க.